Hi, hello, vanakkam and welcome back to our channel. Good morning, friends. ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் மாதிரி முதல்ல ஹாட் வாட்டர் அதாவது வார்ம் வாட்டர் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு இப்போ வந்து டிகாக்ஷன் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பக்கோடா குருமா பண்ணலாம் தாங்க வந்திருக்கேன். இது வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். குருமான உடனே பயங்கரமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி அந்த திக்காக பேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெடி பக்கோடா வச்சு தான் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பக்கோடா கடலைப்பருப்பை ஊற வச்சு அந்த பக்கோடா பண்ணி அதுக்கப்புறமா போடுறது, அதெல்லாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் பக்கோடா வாங்கிட்டு வந்தீங்க மீந்து போச்சு அப்படின்னா டப்புனு இதை எடுத்து பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயமும் சோம்பு அந்த சோம்பு மட்டும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு என்னென்னா தேங்காய், பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்பு கொஞ்சமாக, தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கிறதுல ஒரு பாதி தக்காளி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து அரை இன்ச்சு, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 6-7 பல். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு, நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிருந்தேன் இல்லையா அதிலே வந்து தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி நிறைய வேணும், ஏன்னா பக்கோடா வந்து கடலை மாவில் செஞ்சுருப்பாங்க. ஸோ எல்லா தண்ணியும் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு திக்காகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கப்பு தண்ணி வந்து விட்டுருக்கேன். எடுத்துருக்க அந்த பக்கோடா அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ், அதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கடைசியாக போடணும். இந்த தண்ணியில் வந்து நீங்கள் உப்பு போட்டுருங்க, காரம் பத்தலைனா காரம் போட்டுக்கலாம், பெப்பர் வந்து போடாதீங்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் கொதிக்கிறப்போ இது போட்டு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கூட இல்லை டப்புன்னு வந்து ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா அது ஆல்ரெடி வெந்தது தான். அந்த எசன்ஸ் அந்த பக்கோடா வந்து அதில் இறங்கியிருக்கணும், அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் வந்து அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் வந்து கிளறி விடணும், ஒருவேளை அடிபிடிக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு 1 மினிட் ஒன்ஸ் வந்து நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ லைட்டாக தண்ணி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கிட்டத்தட்ட ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மொத்தமே வந்து தண்ணி இழுத்துரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் சாப்பிடும்போது ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா சூப்பர் கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் சப்பாத்தி செஞ்சு பக்கோடா குருமா வச்சு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். ஸோ இன்பிட்வீன் வந்து கீழே பழங்கள்லாம் விற்றுட்டு போவாங்க, டெய்லி பழம் வருதுங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ இன்றைக்கி வந்து வாங்கி வச்சுருக்கோம். நாளைக்கு சண்டே லாக்டவுனுங்கிறதுனால இன்றைக்கி என்னெல்லாம் எங்ககிட்ட தெருவில் வருதோ அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வருது, அன்னன்னைக்கு வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. இன்றைக்கி இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:00, 10:30 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. இவ்வளோ லாக்டவுனில் எங்கே வெளில போகிறீங்க அப்படி என்ன ஒர்க்குன்னு கேட்காதீங்க, ஏன்னா கிருத்தன் வி வந்து ஸ்கூலில் போட்டாகணும் கிட்டத்தட்ட. எங்களுக்கு நான் குவாரண்டைன் வந்து முடியட்டோங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருந்தோம். இப்போ காலையில் எங்களை சாட்டர்டே வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்கூல் பார்த்துருக்கோம், பார்க்கலாம் எது வந்து அவளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஃபுல்லாக வந்து அட்மிஷன்ஸ் வந்து யாருமே போடுறது இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். கால் பண்ணி கேட்குற ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து வேகன்சி இல்லை, இல்லைனா வந்து அட்மிஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஸ்கூல் வந்து செட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்கே. ஆனால் நிஜமாக சொல்லப்போனால் வெளியில் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. நியூஸை பார்த்துட்டு இந்த கேசஸ்லாம் இவ்வளோ இருக்குது. ரோட்டில் நீங்கள் வரும்போதே வந்து நிறைய வீட்டுக்கு அந்த பால்கனிலலாம் கூடமே போட்டிருக்காங்க, இந்த வீடு வந்து கொரோனா தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரி. அது பார்க்கவே வந்து அசால்ட்டாக மக்கள்லாம் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க, அந்த வீட்டு வாசல்லையே பக்கத்தில் நின்றுட்டு மாஸ்க்கு வந்து ஃபேஸ்க்கு போட மாட்டேங்கிறாங்க, ஐ மீன் மூக்குக்கு போட மாட்டேங்கிறாங்க, தாடையிலையோ இல்லை கழுத்துலேயோ தான் இருக்குது. ஸோ மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ இந்த பெட் ப்ரொடெக்டர் வந்து துவைக்க போட்டிருந்தேன். ஸோ போடும்போது உங்களுக்கு இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெட் ப்ரொடெக்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கிட்ஸ் வச்சுருக்க வீட்டில் எஸ்பெஷலி ரொம்ப லைஃப் சேவர்னு தான் சொல்லுவேன். நம்ம ரொம்ப விலை கொடுத்து காஸ்ட்லியாக வந்து மேட்டர்ஸ் வாங்கியிருப்போம், பட் அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம்.
ஸோ கிட்ஸ் இருக்கிற வீட்டில் ஈஸியாக வந்து பெட்ஸ் வந்து நாசம் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த பெட் ப்ரொடெக்டர் மாதிரி நல்லா திக்காக, இது கிட்டத்தட்ட வந்து 3500 நினைக்கிறேன், நாங்கள் வாங்கி 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, கிறித்து பிறந்தப்போ வாங்கினது, அவ்வளோ 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேட்ரஸ் வாங்கும் போதே அந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டரும் வாங்கியாச்சு. ஸோ அங்கேயே வந்து ராயல் பெட் ப்ரொடெக்டர் இந்த பிராண்டு. ஸோ இது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன தான் ஸ்பில் பண்ணாலும் கீழே வந்து அந்த மேட்ரஸ்க்கு போகவே போகாது. ஸோ மேட்ரஸ் வந்து புதுசாகவே மெயின்டைன் ஆகும். ஸோ இது நீங்கள் வந்து எப்போவுமே துவைக்கணுன்றதுலாம் கிடையாது. அது வந்து அந்த டஸ்ட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். மேலேயும் வந்து சாஃப்டாக தான் இருக்கும், காட்டன் மிக்சட் தான், பட் உங்களுக்கு அந்த ஹீட் எல்லாம் தெரியாது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லுவேன் நான் இது. ஸோ அது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூலாம் கிடையாது, பிராண்டோட ப்ரமோஷன்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வாங்கி பயனடையுங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன் பிரியாணி, சூப்பரான, ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரியாணி. எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் அங்கே யூஸ் பண்ண தாவத் பாஸ்மதி ரைஸ் வந்து கிடச்சிது. அதை பார்த்த உடனேவே அன்றைக்கே பிரியாணி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மோரோவர் எங்களோட குவாரண்டைனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ சும்மா வந்து ஒரு ட்ரீட் மாதிரி, செல்ஃப் ட்ரீட் மாதிரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது சின்னதாக வந்து செடி வைக்கலான்னு வந்திருக்கேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்கிற மாதிரியே இருந்தது வெதர் பார்த்தீங்கன்னா. ஸோ ஏற்கனவே வந்து கொஞ்சம் இந்த பிரண்டை செடி, அதுக்கப்புறம் வந்து நித்தியமல்லி செடியெல்லாம் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து முருங்கை மரம் ஒன்று வச்சுருக்கோம், அதுவும் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. செடி வைக்கலான்னு சொல்கிறது தான் இங்கே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், பட் எந்த செடியுமே வைக்கலை. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க, நான் ஒரு சின்னதாக மேலே வந்து ஒரு தொட்டியெல்லாம் வச்சு அத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இங்கே வந்துட்டதுக்கப்புறமா இங்கே கீழே வந்து ரொம்ப வந்து வெறுமையாக இருக்கே உள்ளே நுழைஞ்ச உடனே அப்படிங்கிற மாதிரி, சரி ஓகே செடி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால மணி பிளான்ட்டெல்லாம் வச்சோன்னா நல்லா மெயின்டைன் பண்ணலாம், கடகடன் வளர்ந்துடும், பார்க்கையும் ரொம்ப அழகாக இருக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரண்டையும் அதே மாதிரி தான், வளரும் போது நல்லா புஷியாக வளரும். அதை நீங்கள் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி படர விட்டிங்கன்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு வந்து கொடி கட்டி மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பிரண்டையை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது வளர ஆரம்பிச்சும் போது நல்லா படர்ந்து பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடும். பட் அதோடய மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எல்லார் வீட்டுக்குள்ளேயுமே வந்து ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது ஏற்கனவே வந்து 2 வச்சுருந்தேன், இப்போ வந்து எப்படி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் அன்றைக்கி கீரை வாங்கியிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கீரை விதை போடுறதுக்கு பதில் இப்போ போயிட்டு வாங்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ அதனால் ஏற்கனவே வாங்கியிருந்த அந்த கீரையை நீங்கள் பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த வேரை வந்து போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு முறைக்கு அதுலேருந்து கீரை வருது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு லைட்டாக வந்து அதை வச்சு பார்க்கலாம் வருதா இல்லையாங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு இப்போ வந்து நான் பிரண்டை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் வேரோடு எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் ஓகே தான். இந்த ஒரு ஒரு கணுலேயும் சின்னதாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வேர் மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை வந்து நீங்கள் மண்ணில் படுற மாதிரி வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பாதி அந்த ரெண்டு கணுவுக்கு நடுவில் கட் பண்ணிவிட்டு 2 செடியாக வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே ஒன்று கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா படர்த்தி தரையோடு நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ஒரு கணுவிலேருந்தும் ஒரு ஒரு செடி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரண்டையை வந்து செடி வந்து வளர்க்கணும். ஸோ இதுக்கு ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, அந்த மண்ணில் இருக்கிற ஈரத்துலேயே வந்து அதை அழகாக வளர ஆரம்பிச்சிடும்.
இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ பைனாப்பிள் வாங்கியிருந்தோம் ஒரு 3 days பிஃபோர். நான் வந்து பைனாப்பிள் வாங்கினாவே பைனாப்பிள் கேசரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குவேன். ஸோ இதுவும் பண்ணுறது ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிடலாம், ரொம்பவும் பிடிக்கும் எல்லாருக்கும். அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரவை வந்து வறுத்துக்கோங்க. நான் வந்து 1 cup ரவை வந்து வறுத்துருக்கேன். அதே கடாயில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு அந்த பைனாப்பிள் பியூரி நீங்கள் வந்து எத்தனை, நான் வந்து 3 பீஸ் எடுத்திருக்கேன், 3 ரவுண்டல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சென்டரில் இருக்க அந்த ஸ்டெம் பார்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து இது பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் பீசஸாக போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி பியூரி பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் விட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து மேலே வர அளவுக்கு நல்லா வந்து அதை வதக்கிக்கணும். ஸோ அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் போயிட்டு வெந்து பைனாப்பிள் ஸ்மெல்லோட ஸ்மெல் வரணும். ஸோ 2 cup ரவைக்கு நான் வந்து 2.5 cup வந்து தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இலக்கணா மாதிரி இருக்கிற கேசரி பிடிக்கும், சில பேருக்கு வந்து நல்லா திக்கான கேசரி பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மீடியமாக பண்ணுறேன். ஸோ 2.5 cup தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து கிட்டத்தட்ட இந்த பைனாப்பிளுங்கிறதுனால லைட்டு புளிப்பு இருக்கும் எண்ணெய் தான் பழுத்திருந்தாலும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 cup வந்து சர்க்கரை போட்டிருக்கேன். அதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இலகும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கலருக்கு, நேச்சுரல் கலருக்கு கொஞ்சம் சாஃப்ரான் போடுறேன். இப்போ நான் பாலில் விட்டு அதில் ஊற்றினாலும் சரி, இல்லை இதில் போட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு 2-3 teaspoon பால் வந்து அதில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நல்லா கலர் வந்து இறங்கிடும். நான் வந்து கலர் பவுடரே யூஸ் பண்ணலை, ஸோ நேச்சுரல் கலர் தான். ஸோ மூடி வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அங்கங்கே பீசஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக ரொம்ப பியூரியாக அரைக்கலை பைனாப்பிளை. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து தாளித்து ஊற்றுவீங்க இல்லையா, எண்ணெயோ நெய்யோ வந்து முந்திரி, திராட்சை, அப்புறம் ஏலக்காய், அது போட்டுட்டு நீங்கள் நல்லா ஹாட்டாக வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். சும்மா ஃபட்டாஃபட் மாதிரி 10 minutes ரெடி ஆகிடும். சாதாரண கேசரி பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரீட்டில் வந்து ஆப்பிளோ இல்லை இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வச்சுருந்தாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இங்கேயோட முடியுது. நிறைய பேர் வந்து நான் போயிருந்த அந்த ட்ரிப்பை பற்றி நிறைய வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. இ பாஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நியூயார்க்கில் வந்து நீங்கள் எப்படி வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்க, ரீபாட்ரியேஷன் ஃப்ளைட்ஸை வந்து எப்படி நம்ம பார்க்குறது, எந்த வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்படி மாதிரி நிறைய வந்து குவெரிஸ் இருக்குது. ஸோ குவாரண்டைன் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தது, குவெரி இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேஜ் பேரையும் வந்து தட்டு நிறைய சோறு தான். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். அன்டில் தன், நன்றி, வணக்கம்.